என்ன புதையல இல்லடா துண்டுடா ஏய் நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான் அவன்கிட்ட இருந்தே வந்திருக்கோம் இரு விசாரிக்கிறேன் ஏய் பெரியசாமி என்னங்க ஐயா துணி எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லா துணியும் கரெக்டா இருக்கு நல்லா எண்ணி பாத்துக்கடா அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன் என்னன்னா மடைய நினைச்சீங்களா பாத்தியா மடைய நினைச்சேன்னு கேக்குறான் என்ன திமிர் இருக்கும் தூக்கி விட்டுறா நேரா மச்ச வாங்க நான் வீடு போலாம் வாங்கடா ஐ கோட் கரெக்ட் டேய் ஏன் அங்க நின்னுட்டு வாடா நீ தூக்கி எறிஞ்சதுண்டு ஏனும்ன்றா போன் துண்டு தானா அப்ப போனா போட்டு பரவால பரவா இல்லையா பல்ல உடைச்சி போடுவேன் துணியில நம்ம நின்னுட்டு விளையாடுறீங்களா என் பேண்ட் ஷர்ட் எடுத்து போடுங்க ஆ போடுறோம் போடுறோம் போட்டுமா வெளிய வர முடியாத தைரியத்தை ஓடுறீங்களா வந்துருவேன்டா இப்போ நான் என்ன செய்வேன் எப்படி கரை ஏறுவேன் ஆ அம்மா மீன் கிடைக்குதே டேய் பாம்பட செந்தில் எப்பறா வருவான் அவன் Dress கொண்டு வர கொடுத்துடுவா ஒண்ணு வரான்டா அவன் எப்படி வரானோ பாத்துறோம் அவன் அப்படியே வந்தற போறான்டா அதையும் தான் பாத்துறோமே நீ அம்மனமா பாக்குறதுல ஏய் நான் Dress போடுறேன் ஏன்டா Dress எடுத்து வந்தீங்க நான் எங்கட எடுத்து வந்தேன் அவளோட எடுத்து வந்தேன் டேய் அது கடகட்ட உனக்கே இந்த புடவ ஏ நல்ல நேரா பெரியசாமி கொஞ்சம் அசந்திருந்தான் இந்த புடவை அழிச்சிட்டு வந்தேன் இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருடா என்னடா செந்தில் நினைச்சு பார்க்கவே முடியலடா கோலி கோபால் வரானா இப்ப பாரு ஒரு விளையாட்டு பண்ணுமா என்னடா சும்மா என்னப்பா அனே ஒரு பொண்ணு கிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா ஆஹா காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது நாம போய் காப்பாத்துவோம் டேய் என்னடா தனியா போற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதம்மா நான் இல்ல என்ன தோள் எறும்பு மாதிரி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு மணி எறும்பு நாய்க்கு மாட்டீங்க அதான் தோள் அந்த மாதிரி இருக்கு டேய் இடத்த காலி பண்ணுங்கடா போங்கடா அண்ணா இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க நீ வாம்மா உன்னை நான் காப்பாத்துறேன் சரி கோழி கோபாலே ஏண்டா காளி பசங்களா திட்டம் போட்டு என்ன கலாட்டா பண்றீங்களா இருங்கடா நேரம் கிடைக்கட்டும் உங்களை கொடஞ்சிறேன் நடைய பாரு நட்டோ காளி மாதிரி டேய் விளையாண்டது போதும் முதல்ல உன் Dress மாத்து என்னடா கிண்டல் பண்றீங்களா உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா என்ன கொங்கா பையன் நினைச்சீங்களா இன்னைக்கு இதோட தான் வர போறேன் நடடா நடங்கடா ஐயடா எதுக்குடா இது நம்மா எதுக்குமா பச்சை குழந்தை போட்டு இந்தடி அடிக்கிற பசிச்சு அழுகுது வர்ற வருமானம் கால் வைத்து கஞ்சி கூட பத்தல இதுல பாலுக்கு நான் எங்க போவேன் அதுக்கு தான் ரெண்டு அடி அடிச்சேன் டேய் அந்த குழந்தை அழுகுற இடத்துல இருக்கு யாராவது ஒரு பாட்டு பாங்கடா டேய் நான் பாடுறடா பாடு ஆரிரரோ ஆரரோ நானே பாட இந்த பசங்களை யாரியா கேக்குறது போன மாசம் செட்டியார் கடை பூட்ட பட்ட பகல்ல உடைச்சு மண்ணெண்ணெய் எடுத்து எல்லாரும் கொடுத்துட்டானுங்க கேட்டாக்கா கள்ள மார்க்கெட்ல விக்கிறது தான் கொடுத்தோம் நியாயம் பேசுறாங்க இவங்களுக்கு இதே வேலைய போச்சுங்க வீட்லயே அடங்கறது இல்ல ஊர்லயும் கேக்குறது இல்ல என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மாட்டுல பால கறப்பீங்க என்ன மடப்பை சொன்னது நாங்க இதுவரைக்கும் மாட்டை கண்ணாலேயே பார்த்தது இல்லங்க என்னடா ஆமாங்க மாட்டையே பார்த்தது இல்லையா அப்ப நம்ம ஊர்ல கோழி இல்லையா பால் கறக்குறாங்க அப்படி என்ன புது கோழி நான் பார்த்ததே இல்லையே யோ நான் இவர மாட்டை பார்த்தது இல்லன்னு சொன்னேன் ஐயோ புழுகுறானுங்க புழுகுறானுங்க அந்த புழுகு புழுகுறானுங்க என்னப்பா ராமு உன் கூட்டாளிங்களா இல்லன்னு சாதிக்கிறாங்களே நீ என்ன சொல்ல போற நான் கேக்குறது உன் காதல விடலையா பதில் சொல்லுப்பா அவன் என்ன அரிச்சந்திர மகனா உண்மையை சொல்றதுக்கு ஒரே குட்டையில ஊர்ன மட்டம் தானே ஏன் உம்மு நிக்கிற பதில் சொல்லு உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட
பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் எடி பை அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானு நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரா? பெல்ட்டாலே அடிப்பண்டா. பெல்ட் இல்லையே. அரணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம்? உன் நல்ல நேரம். இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். டேய் முட்டாள் பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு ஒரு குழந்தையோட பசிய தீக்க தான் பாலத்துல நின்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காதுல்ல? ஏண்டா சொல்லல? சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும். கிடைக்கிற கால் வைத்து கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். ஓ நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? வடா வாங்க வடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாட அடுத்தவங்களுக்கு புரியே. நம்ம செய்த நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. நான் தப்பு பண்ணிருமே? ஏய் யாராங்க? சொன்னாதான் தெரியுது. ஆமா நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறீங்களா? கையில புத்தகத்தை காணோம். வீட்ல இருக்கு. வீட்ல புத்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கலாம். ஓஹோ கம்ப்யூட்டர் முறையில. அம்மா எங்கம்மா? அம்மா கணக்கு பிள்ளை தாத்தா வந்திருக்காங்க. வாங்க கணக்கு பிள்ளை. உர வாங்க போனீங்களே, வாங்கலையா? இல்லையே. ஏ இந்த உரத்தை போட்டா பயிர் எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 8 அடின்னா. போடலைன்னா எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 7 அடின்னா. 6 அடிக்காக அந்த உரத்தை ஏன் போய் வாங்கிட்டு வரணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வகையில நமக்கு பணமும் மிச்சம் உரமும் மிச்சம். என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க? என்ன என்ன இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியே இல்ல. நாளைக்காவது உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொழி கே பி சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ அவங்க ஆடுறவங்க இல்ல பாடுறவங்க. எங்க வீட்டுக்காருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டணத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமா கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனம்மா பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரு மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பாக்குறாரு. பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட்ட கழட்டி பின்னோ பின்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல. என்ன பெல்ட் பிஞ்சு போச்சே? எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படிப்போ. கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊரம் பார்த்தவங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க போய் வேலையை பாருங்க. நீ வா. என்ன புக்கு எடுத்துக்கோங்க. செந்தில் உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் பேலா தானே போற. இதே புக்கு அடுத்த வருஷம் வச்சுக்க. இவர்ரா நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்ய? இந்த புக்கை தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக்கு வாங்கிடுவேன். என்ன சீதா படிச்சீங்க? நல்லா படிச்சிருக்கியா? ஏன் சீதா படிச்சிருக்கியான்னு தானே கேட்டான். இவனை பிடிச்சிருக்கான் கேட்டான். இப்படி நான் உரிய துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. உங்க யோகிதையே ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்கிறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா. என்கிட்ட யாரு உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்ன யார பேச சொன்னது? எனக்கு அவமானம் போச்சு. நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரதா? என்ன ஒளிக்கிறதே இருங்க. ஒன்னு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர வளவுன்னு சொல்லியிருக்காங்க, விளைக்கிறோம். ஏய் நாய்க்குள்ள முதல் ஏறட்டும்டா. ஏறா 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 உசுல அடிக்க போறேன். டேய் செந்தில் டேய் விடுறா. ஒரு பரீட்சை எழுத முடியல, ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற. அடுத்த பரீட்சை எழுத என்ன எழுதாட்டி என்ன வீட்டோட கடடா நாயேன்னு சொல்லிட்டாரு. ஆமா உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா நான் சொல்றதா கேப்பாரு. என்ன சொன்ன
டிக்கெட் எடுக்கிற என் காசுல அதுலடா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது ஏன்டா அடிக்கிற? ஏய் ஏதாவது பேசுற அருணாகரல அறுத்து அடிப்பேன். எடுங்கடா போடா. சரி நீங்க சொன்னீங்கல விட்டு போறேன். என்னடா ராமு தானோ உள்ள இருப்பான். கூப்பிடு. எப்பரா கூப்பிடுறதே ராமுனு இது கூட தெரியாது. என்ன மாட்டி விட பாக்குறியே? அவங்க அப்பா என் குரலை தெரிஞ்சுக்கிட்டு வந்து குரலைய கடிச்சு துப்பிடுவார் தெரியுமா? நான் கூப்பிடுறேன். வாடா வாடா சீக்கிரமா. என்ன உங்க அப்பா வீட்டுல இல்லையே? இல்ல. அப்பா வாடா போலா. எங்கடா சினிமா? சினிமா சரியா வரலண்டா. ஏற்கனவே செந்தில டிக்கெட் வாங்க அனுப்பியாச்சு. வேணாடா எங்க அப்பா வந்தால். என்னடா ஒண்ணுமே சொல்ல உள்ள போயிட்டான். அதானே செலவுக்கு அவங்க அப்பா பர்சல இருந்து பணம் எடுக்க போயிருப்பாங்க. டேய் நிறைய எடுத்துக்கிட்டு வா, நிறைய செலவு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சா என்ன, வருவாரு பர்ச பாப்பாரு. ஆனா இல்லன்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சி மூணு மிளகா சாப்பிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு சரியான வானர படைங்க இதுங்கெல்லாம், தேசத்துக்கு தண்டங்க. சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. ஊரை சுத்த